வெல்கம் டு சமையல்மேட். இன்றைக்கி நான் ஃபிஷ் கறி செய்ய போகிறேன். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் கறி விதவுட் கோகனட் நம்ம செய்ய போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ஈஸியான ஃபிஷ் கறியாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் இது ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஃபிஷ் கறிக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தூள் 4 டேபிள் ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன். பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் நான் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை வந்து அந்த மசாலா கூட நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதை மாதிரி பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெங்காயம் வதக்கும் போது அந்த தக்காளியை சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம். இது நமக்கு அந்த குக்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன், 3 டேபிள் ஸ்பூன். அது சூடானோடனே கடுகு ஆட் பண்ணுறேன், 1/2 டீஸ்பூன். மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த கடுகு பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்த பிறகு கருவேப்பிலை சேர்க்குறேன். ஆனியன் வந்து ஒரு 300 கிராம் சின்னதாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கோக்கனட்லாம் நம்ம ஆட் பண்ணாதனால நான் ஆனியன் வந்து கூட சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். ஆனியன் முக்கால்வாசி வதங்கின பிறகு பூண்டு ஒரு 10 பல் பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்க்குறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து 1/4 குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதை நல்லா கொதிக்கணும். அப்படியே பாதி அளவுக்கு வரணும். அது கொஞ்சம் திக்காயிட்டு இருக்கணும். இந்த நேரம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அர்ஜெண்டாக நம்ம ஒரு ஃபிஷ் கறி வைக்கணும்னா இதை கொஞ்சம் நம்ம ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்ட பிறகு நம்ம மீனை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1/2 கிலோ மீன் சேர்த்துருக்கேன். இது சாலமன் ஃபிஷ்ஷு. உங்களுக்கு என்ன ஃபிஷ் கிடைக்குதோ அந்த ஃபிஷ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் சேர்த்த பிறகு ஏற்கனவே அது கொதிக்கிறதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அப்புறம் கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது முந்தின நாளே வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.